திருவாரூரில் கற்போம் எழுதுவோம் திட்டத்தின் மூலம் முதியவர்களுக்கு எழுத படிக்க கற்றுத்தரும் தன்னார்வலர் தமிழ் செல்விக்கு பாராட்டுகள் குவிகிறது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தாலுகாவுக்குட்பட்ட முத்துப்பேட்டை அருகே உள்ள ஒரு சிறு கிராமம் ஓவரூர். இங்கு வசிக்கும் எழுத படிக்க தெரியாத முதியோருக்கு கற்போம் எழுதுவோம் திட்டத்தின் மூலம் தன்னார்வலர் தமிழ் செல்வி பாடம் நடத்தி வருகிறார். இந்நிலையில் முதியோர்கள் தங்கி பாடம் பயில்வதற்கு வசதியாக ஓவரூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமையாசிரியர் பிரேமாவதி பள்ளியில் ஓர் அறையை ஒதுக்கி அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தருகிறார். தன்னார்வலர் தமிழ் செல்வி கற்றுத்தருவதை முதியோர்கள் ஆர்வமுடன் விரைவாகவே கற்றுக்கொள்கின்றனர். இதுகுறித்து முதியோர்கள் தெரிவிக்கும் போது எழுத படிக்க தெரியாத தாங்கள் இங்கு வந்து எழுத படிக்க கற்றுக்கொண்டதாகவும் முன்பு வெளியூர் செல்லும் போது பேருந்து எந்த ஊருக்கு செல்கிறது என மற்றவர்களிடம் கேட்டதாகவும் இப்போது தாங்களாகவே படித்து பயணம் செய்வதாகவும் தெரிவித்தனர். இந்த வயதில் தாங்கள் படிப்பதை மற்றவர்கள் பாராட்டும் போது தங்களுக்கு மிகவும் பெருமையாக உள்ளது என்றும் இதற்கு காரணமான தமிழ்ச்செல்வி மற்றும் தலைமை ஆசிரியர் பிரேமாவதி ஆகியோருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினர். அரசு சார்பாக கற்போம் எழுதுவோம் வகுப்பு ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களையும் தமிழ்நாடு முழுக்க தொடங்கப்பட்டது. அதில் ஆரம்பத்தில் நாங்கள் வந்து எப்படி எல்லாம் 70 வயசுக்கு மேலே இருக்காங்க இவங்களுக்கு எப்படி நம்மளா பாடம் சொல்லி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்னிடத்தில் இருந்தது. திரும்ப முதல் நாள் வகுப்பு ஆரம்பிக்கும் போது ஒவ்வொருவருடைய முகத்திலையும் ஒரு கலை மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்ததை நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. பாடம் தன்னார்வலர் அவர்கள் எடுத்தாங்க. நானும் அன்னைக்கு பாடம் முதல் நாள் பாடம் எடுத்தேன். அப்போ எடுக்கும்போது அவங்க ரொம்ப அருமையாக அந்த பாடத்தை கவனித்தாங்க. கற்போம் எழுதுவோம் திட்டத்தில் நான் தன்னார்வலராக ஆசிரியராக இருக்கிறேன். என்னிடம் 18 முதியவர்கள் படிக்கிறார்கள். ஒரு ஆண், 17 பெண்கள் படிக்கிறார்கள். எல்லாமே முதியவர்களாக இருக்கிறதுனால கையெழுத்து போட எல்லோரும் கற்றுக்கிட்டாங்க. படிப்பு கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு வராங்க. ரொம்ப கண்ணு புரியாதனால அவங்களுக்கு அவ்வளோதான் படிக்கிறதில்ல. அதோட கலை நிகழ்ச்சிகள்லாம் அதிகமாக அவங்களுக்கு இயற்கை இருந்ததுனால கலை நிகழ்ச்சிகள் அதிகமாக பாடுறது ஆடுறது சந்தோஷமாக காம்புற 11 மணிக்கு வந்தாங்கன்னா 3 மணி வரைக்கும் பள்ளிக்கூடத்தை விட்டு போக மாட்டேங்கிறாங்க. அதான் படிக்கிறோம். டீச்சர் எங்களுக்கு நல்லா படித்து கொடுக்குறாங்க. நாங்கள் கையில் தளம் போட்டு கற்றுக்கிட்டோம். எல்லா பாடமும் சொல்லி கொடுக்குறாங்க. நாங்கள் காலையில் 10 மணிக்கெல்லாம் வந்து விட்டாங்கன்னா 3 மணிக்கு தான் எங்களை விடுவாங்க. போக சொல்லி டீ வாங்கி வந்து கொடுப்பாங்க, ரொட்டி வாங்கி வந்து கொடுப்பாங்க. எங்களுக்கு புடவை சாக்கெட்டெல்லாம் எடுத்து கொடுத்துக்கிறாங்க படிக்க சொல்லி. நாங்கள் நல்லா வந்து நாங்கள் எல்லா பேருமே வந்து நல்லா படிக்கிறோம், நல்லா படித்து கொடுக்குறாங்க. குடும்ப கட்டுப்பாடு